ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரெஷ் லவ்விங் ஃபுட் அண்ட் ப்ளாக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சப்பாத்தி, இட்லி, தோசை அப்புறம் சாதத்துக்கு ஒரு சைடிஷ் ரெசிபியான குக்கும்பர் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். வெள்ளரிக்காயை வச்சு வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக குயிக்காக எப்படி இந்த கிரேவி செய்கிறதுன்ட்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்காக இன்றைக்கி நான் மூணு வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தோல் எல்லாத்தையுமே நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரிக்கே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கிரேவி செய்கிறதுக்காக இன்றைக்கி நான் கால் கப்பை விட கொஞ்சம் அதிகமாக வந்து பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 1/3 கப் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது காரத்துக்காக இன்றைக்கி நான் 4 பச்சை மிளகாயை நீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம இதில் மிளகாத்தூள் சேர்க்க போகிறதுல நீங்கள் காரம் அதிகமாக சேர்ப்பீங்கன்னா அதிகமாக சேர்த்துருங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெள்ளரிக்காய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இன்றைக்கி நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விடாதீங்க. மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த குக்கும்பர் எல்லாமே ஓவர் குக் ஆகிடும். இதை இப்படியே நம்ம மூடி வச்சுட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கருக்கு தகுந்த மாதிரி விசிலோட அளவு எப்போதுமே மாறுபடும். இது வேகிற அந்த டைமில் இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்காக இன்றைக்கி நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது ரெண்டையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் நம்ம வேக வச்சுருந்த பருப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இந்த கிரேவியை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்காக இன்றைக்கி நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பேனில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக இதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இதில் மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே சின்ன சைஸ் தக்காளியில் 1 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இல்லை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் இன்றைக்கினா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். இன்றைக்கி நம்ம இதில் இஞ்சி பூண்டு அது எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இது ரொம்ப குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறோம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பு இருக்கு இல்லையா, குக்கும்பர் சேர்த்து வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம அப்போ இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம கிரேவி செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சீரகம் சேர்த்து தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம். நீங்கள் தேங்காய் சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா நம்ம தாளிக்கும் போது கடுகு போட்டு தாளிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. தேங்காய் சேர்க்க வேண்டியதில் அதுவும் நல்லாயிருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது 1 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. ரொம்ப குயிக்காக நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். அதிகமான பொருட்கள் சேர்க்க வேண்டியதில் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம ரெடி பண்ணிடலாம். சூப்பராக நம்ம இன்றைக்கி குக்கும்பர் வச்சு ஒரு கிரேவி ரெடி பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவியை நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாதத்துக்கு கார குழம்பு மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு கூட்டு மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம். இது குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு ட்ராப் நெய் விட்டு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி.